வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜூலை மாதத்தில் நாடு முழுவதும் 165,105 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் உதவித்தொகை பெற வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளையொட்டி ஆகஸ்ட் 7 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை நகர கோட்ட மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிகமான மத்திய அரசின் புவிசார் குறியீடுகளை பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ +2 மாணவர்களுக்கான துணைத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் 9 தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சோதனை ஓட்டம் முடிந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசித்து ஆகஸ்ட் மாதத்தில் தேதி பெற்று இத்திட்டம் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். காவல்துறையின் கீழ் செயல்படும் இணையதள குற்றத்தடுப்பிற்கான கட்டுப்பாட்டு அறையை 9,28,00,000 ரூபாயில் விரிவாக்கம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தேனியில் கொடநாடு கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு லோக் மானிய திலக் விருது வழங்கப்பட்டுள்ளது. மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. செங்கல்பட்டில் 210 கோடியில் தனியார் நிறுவன மின்கலம் பரிசோதனை ஆய்வகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை 92.50 ரூபாய் குறைந்து 1,852.50 ரூபாய் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியில் ஆகஸ்ட் 5 தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையின் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நாளை மற்றும் நாளை மறுநாள் மதுரை கலைஞர் 100ஆண்டு நூலக கட்டிட அரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் 1,34,00,000 ரூபாயில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணியை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பாக்ஸ்கான் நிறுவனம் அமைந்துள்ள இடத்திலேயே செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் புதிய ஆலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1,600 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட உள்ள இந்த ஆலை மூலம் 6,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஈரூபி விரைவில் பயன்பாட்டிற்கு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்துக்கள் அல்லாதோர் நுழைய தடை விதித்து வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகையை மீண்டும் வைக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை மற்றும் திருநெல்வேலி இடையே வந்தே பாரத் ரயில் சேவை வருகின்ற ஆகஸ்ட் 6 தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.